Exercise 2.3, first Roman, find the least positive value of x such that first sum 71 concurrent x mod 8. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன் உங்களுக்கு என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, 71 கிவன், 71 கான்குரண்ட் x மாட் 8. நம்ம x வேல்யூ இங்கே x எதில் இருக்கு ஆர் ரிமைண்டர் வேல்யூ இப்போ ஃபைன் பண்ணும். சரி, நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். பாருங்க, மாட் 8 இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா 8 சார் உங்களுக்கு என்ன வந்துடும், 64. ஸோ 11 - 4 உங்களுக்கு என்னது, 7. ஸோ 71 கான்குரண்ட் உங்களோட ரிமைண்டர் வேல்யூ தான் எக்ஸு. ஸோ 7 mod 8. ஸோ உங்களோட எக்ஸோட ஆன்சர் என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 7. ஃபஸ்ட்டு சம் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே செகண்ட் சம் பார்க்கலாம். உங்களோட செகண்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 78 + x கான்குரண்ட் 3 mod 5 கேட்குறாங்க. வாட் இஸ் திஸ் எக்ஸ் வேல்யூன்னு கேட்குறாங்க. சரிங்களா, சொல்யூஷன் எழுதிக்கிங்க. கிவன், 78 + x கான்குரண்ட் 3 mod 5. ஸோ 78 + 3 வந்து இந்த பக்கம் 3 வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா, லெஃப்ட் சைட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா -3 கான்குரண்ட் மாட் 5 எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ பாருங்க 78 - 3 உங்களுக்கு என்ன வரும், 75 + x கான்குரண்ட் மாட் 5. ஸோ மாட் 5 எந்த டேபிள் போட்டிங்கன்னா மாட் 5 இருக்கு. இந்த மாட் 5 நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 75 x எனி இன்டீஜர் சப்ஸ்டிட் பண்ணிக்கிங்க. நான் வந்து 5k எடுக்கிறேன். ஓகே, ஸோ 5k. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ண. அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும், 5 டிவிசிபிள் ஆகிற மாதிரி எடுத்துக்கணும் இல்லைங்களா. இப்போ வந்து 1 போட்டிங்கன்னா 76 கண்டிப்பாக 76 ஃபிஃப்த் டேபிளில் வராது, 2 போட்டிங்கன்னா 77 வராது, 3 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 75 + 3 78 வராது, 4 போட்டிங்கன்னா வராது. பட் 5 போடுங்க, 75 x = 5 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 75 + 5 = 5k. ஸோ 80 = 5k வரும். ஸோ 80 / 5 போட்டிங்கன்னா 1 5 = 5, 6 5 = 30. ஸோ இட் இஸ் டிவிசபிள். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் வேல்யூ எக்ஸோட வேல்யூ என்ன கே, உங்களுக்கு என்ன சொல்றாங்க, ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ எந்த டேபிள் போடும்போது உங்களுக்கு டிவிசபிள் ஆகுது, 5. ஸோ x = 5 ஆன்சர், x = 5. ஸோ நீங்க எழுதிக்கலாம், த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் மஸ்ட் பி த least value of x must be 5. நம்ம நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். நம்ம இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். உங்களோட தேர்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 89 கான்குரண்ட் x plus 3 mod 4 இருக்கு இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணலாம், 89 சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. 89 இங்கே ப்ளஸ் இருக்கு, இந்த பக்கம் வந்துச்சுன்னா -x + 3 கான்குரண்ட் mod 4 இருக்கு. இப்போ 89 -x - 3 mod 4 நம்ம என்ன எடுத்துக்கலாம், எனி இன்டிஜர்ஸ் பண்ணால் 4k. ஸோ 89 - 3 உங்களுக்கு என்ன வந்துடும், 86. 86 - x = 4k. ஸோ எந்த டேபிள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து 4 டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 8 x = 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 86 - 1 = 4k. ஸோ பாருங்க, 85 4k. ஸோ k = 85 / 4 கண்டிப்பாக ரிமைண்டர் வரும், இட் இஸ் நாட் டிவிசிபிள். நெக்ஸ்ட் x = 2 எடுக்கிறோம். x = 2 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், 82 - 2 = 4k வரும். ஸோ 84 = 4k. ஸோ k = 84 / 4 பாருங்கள், 1 4 = 4 2 4 = 8 1. ஸோ இட் ஷுட் பி டிவிசிபிள். ஏன் டிவிசிபிள்னா, 84 / 4 பார்த்தீங்கன்னா 2 4 = 8 வருதுங்களா, 0. நெக்ஸ்ட் வந்து 4 1 4 = 4 கிடைக்கும், 0 கிடைக்குது. ஸோ இட் இஸ் டிவிசபிள். ஸோ உங்களோட லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் நம்ம என்ன எடுத்துக்கலாம், 2. ஸோ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும், x = 2 therefore x
value, x value must be 2. The third answer. Next day நம்ம என்ன பார்க்கலாம் fourth sum பார்க்கலாம் உங்களோட fourth sum என்னன்னு பாத்தீங்கன்னா 96 concurrent x divided by 7 mod 5 னு இருக்கு இல்லீங்களா நம்ம எப்போதும் போல நீங்க எடுத்துக்கங்க உங்களோட solution என்ன 96 concurrent x divided by 7 mod 5 சோ இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கு ஈக்குவல் சைனுக்கு இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும் ரெசிப்ரோக்கல் ஆகும் ரெசிப்ரோக்கல் ஆகும் ஆனா நம்ம இது எப்படி எடுத்துக்கறோம்னா ஆனா இந்த இடத்துல நமக்கு ரிமைண்டர் வந்து பாருங்க உங்களோட ப்ரீவியஸ் சம் எல்லாம் பாசிட்டிவ் இருக்கு இந்த பக்கம் நெகட்டிவ் போகணும் அதே மாதிரி தான் வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்து நம்ம போடக்கூடாது இந்த சம் எப்படி போடுவீங்கன்னா 96 மைனஸ் எக்ஸ் பை 7 ஈக்குவல் டு மாட் 5 னு இருக்கு இல்லீங்களா நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம் 96 மைனஸ் எக்ஸ் பை 7 ஈக்குவல் டு மாட் 5 என்ன எழுதிக்கலாம் 5k தட்ஸ் ஈக்குவல் டு ஸோ இப்போ நம்ம இது வந்து நமக்கு எக்ஸுக்கு ஏதாவது வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அது வந்து 5 டிவைட் ஆகுதா இல்லையான்னு நம்ம பார்க்கணும் அதுக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கலாம் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 96 இன்டூ 7 6 6 7 ஆர் 42 ஸோ 7 9 ஆர் 63 ப்ளஸ் 4 67 672 வருது எனக்கு 672 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 7 ஈக்குவல் டு 5k இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ அது வந்து என்ன ஆகணும் 5 வாலியை டிவைட் ஆகிற மாதிரி நம்ம பார்க்கணும் அப்போ எந்த இது வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து சப்போஸ் இங்கே 7 இருக்கங்காட்டி நான் இப்போ என்ன பண்ணுறேன் எக்ஸ் ஈக்குவல் டு 7 சப்ஸ்டிட் பண்ணுறோம் இப்போ 7 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 7 சப்ஸ்டிட் பண்ணலாம் இல்லாட்டினா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த 7 இருக்கு இல்லைங்களா இந்த 7 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் 672 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 5k கிடைக்கும் ஸோ 672 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 35k இப்போ வந்து 35 டிவிசிபிள் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும் நான் இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 7 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 672 7 போடுறேன் சப்ராக்ட் பண்ணி பாருங்கள் 12 5 ஏன்னா இது வந்து 35 வந்து கண்டிப்பாக 5th டேபிளில் வரும் அதனால நான் 5 ட்ரை பண்ணுறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு 665 இந்த 35th டேபிளில் போட்டிங்கன்னா 135 இஸ் 35 2 டைம்ஸ்னா 70 போயிடும் ஸோ 35 1 ஹியர் இங்கே என்ன 6 - 3 இஸ் 3 5 எகெயின் நம்ம 5th டேபிளில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் 5 5 ஆர் 25 3 5 ஆர் 15 3 5 ஆர் 15 ப்ளஸ் 2 175 நமக்கு என்ன 300 சம்திங் கிடைக்கணும் அதனால் நம்ம எந்த டேபிள் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ 6 3 ஆர் 18 7 3 ஆர் 21 8 3 ஆர் 24 9 3 ஆர் 27 ஸோ 9th டேபிளில் போட்டோம்னா 35 இன்ட்டு 9 போடுங்க 9 5 ஆர் 45 9 3 ஆர் 27 30 31 ஸோ எந்த டேபிளில் வருது 9th டேபிளில் 315 ஸோ இட் ஷுட் பி டிவிசபிள் ஸோ உங்களோட லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ இங்கே என்னவா இருக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு 7 தான் இருக்க முடியும் ஸோ தேர்ஃபோர் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் மஸ்ட் பி 7 ஸோ 665 இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 665 இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 35 ஆன்சர் நம்ம இப்போ 5th சம் பார்க்க போறோம் 5x கான்குரண்ட் 4 மாட் 6 ஸோ நம்ம எப்போதும் போல ப்ரொசீட் பண்ணிக்கலாம் 5x கான்குரண்ட் 4 ஆஃப் மாட் 6 ஸோ இங்கே 4 இருக்கா ஸோ 5x மைனஸ் 4 கான்குரண்ட் மாட் 6 எடுப்போம் ஸோ இங்கே பாருங்க 5x மைனஸ் 4 இதை வந்து எனி இன்டீஜர் போட்டிங்கன்னா 6k ஆயிரும் இப்போ நமக்கு வந்து 6 டிவிசிபிள் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்குவோம் இப்போ வந்து 15 இஸ் 5 மைனஸ் 4 1 டிவைட் பை 6 உங்களுக்கு வராது கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகாது சரி செகண்ட் டேபிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் இப்போ ஃபர்ஸ்ட் டேபிள் நான் எடுக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஸோ 5 இன்ட்டு 1 மைனஸ் 4 ஈக்குவல் டு 6k ஸோ 5 மைனஸ் 4
equal to 6k. So 1 equal to 6k உங்களோட ஆன்சர் என்ன வந்துரு 1 divided by 6 equal to k இங்க வந்து fraction it is not divisible. So x equal to 2 னு எடுக்கிறோம். 5 2s are 10 equal to 6k. So 5 2s are உங்களுக்கு என்ன 10 minus 4 equal to 6k. So 10 minus 4 6 equal to 6k. இப்போ 6 divided by 6 equal to k it is divisible. பார்த்தீங்களா எந்த டேபிள் வருது x equal to 2. அப்ப இந்த லீஸ்ட் வேல்யூ உங்களுக்கு என்னவா இருக்கும் x equal to லீஸ்ட் x ஓட வேல்யூ உங்களுக்கு என்னவா தான் இருக்கும் x equal to 2. சோ நீங்க எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா x equal to 2 so therefore least value is 2 answer.